தண்ணீர் லேசாக சூரிய சமயத்தில் வில்வ இலை எண்ணிக்கையில் 5 சேர்க்கவும். அடுத்ததாக கொடிவேலி இலை 1 பிடி சேர்க்கவும். அடுத்ததாக தனியா அரை தேக்கரண்டி சேர்க்கவும். அடுத்ததாக சோம்பு அரை தேக்கரண்டி சேர்க்கவும். பனை வெல்லம் தேவையான அளவிற்கு சேர்க்கவும். இப்போது இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இந்த தேநீரை வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளவும். மைதாவை உணவாக்கி உட்கொண்டு வருபவர்களுக்கு உடலில் பல்வேறு விதமான நோய்கள் வரக்கூடும். கோதுமையை தவிடு நீக்கி நிறமாற்றம் செய்யப்படுவதுதான் மைதா. அந்த நிறமாற்றம் செய்யப்படுவதற்கு பென்சைல் பெராக்சைடு, அலெக்சான் போன்ற வேதிப்பொருட்களை சேர்த்து நிறமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அந்த மைதாவை உணவாக்கி உட்கொள்ளும்போது உடலில் பல்வேறு விதமான நோய் தாக்குதல்கள் ஏற்படக்கூடும். நம் உடலில் ஏற்பட்டுள்ள அந்த நோயை ஒழிப்பதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் ஒரு மருந்து தயார் செய்துள்ளோம். இந்த மருந்தை காலையில் உணவிற்கு முன்பாக 50 மில்லி வீதமும், மாலையில் உணவிற்கு முன்பாக 50 மில்லி வீதமும் குடித்து வரும்போது உடலிலே ஏற்பட்டுள்ள செரிமானமின்மை, மலச்சிக்கல், மூலம், உடல் அசதி, சோம்பல், உடல் வலி, கைகால்களிலே வீக்கம், மூளை நரம்புகள் பாதிப்படைந்தால் அவையெல்லாம் சரியாகும். குறிப்பாக பென்சைல் பெராக்சைடு. அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக தாயின் கர்ப்பப்பையில் உள்ள சிசு நன்றாக வளர்ச்சி அடைவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வன்னிமரப்பட்டை ஒரு சிறிய துண்டு, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, அரை தேக்கரண்டி தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, கால் தேக்கரண்டி சோம்பு, ஒரு பிடி புதினா, தேவையான அளவிற்கு பனை வெல்லம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் லேசாக சூடேற்றவும். வன்னிமரத்து பட்டை சிறிய துண்டு, இஞ்சி சிறிய துண்டு, கால் தேக்கரண்டி சோம்பு இவற்றை 1-2 இடித்து கொதிக்கும் நீரில் சேர்க்கவும். தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி அரை தேக்கரண்டி சேர்க்கவும்.
இப்பொழுது புதினா ஒரு பிடி சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது தேவையான அளவிற்கு பனை வெல்லம் சேர்த்து எடுத்து வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயாராகிவிட்டது. கர்ப்பிணி பெண்கள் முதல் ட்ரைமெஸ்டர் எனப்படும் முதல் 3 மாத காலத்தில் தொடக்கத்திலிருந்தே ஒரு நாளைக்கு 3 வேளை, அதாவது காலையில், மதியம், இரவு 3 வேளையும் 15 மில்லி வீதம் குடித்து வரும்போது சிசுவிற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சத்துக்களும் கிடைத்து சிசு நன்றாக வளர்வதற்கு இந்த மருந்து உதவி செய்யக்கூடியது. கர்ப்பிணி பெண்கள் உண்ணக்கூடிய உணவில் ஃபோலிக் அமில சத்து குறைவாக இருந்தால் அந்த சத்து கிடைப்பதற்கு இந்த மருந்து உதவி செய்யக்கூடியது. இந்த மருந்தை வாரத்திற்கு 2 முறை மட்டுமே சாப்பிட வேண்டும். 3 நாட்களுக்கு 1 முறை என்ற விதத்தில் 1 நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டும். 1 வேளைக்கு 15 மில்லி வீதம் தான் குடிக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அவ்வாறு அளவோடு சாப்பிட்டு வரும்போது பிறக்க போகும் குழந்தையானது அழகாகவும் ஆரோக்கியத்துடனும் நல்ல அறிவுத்திறனுடனும் பிறப்பதற்கு இந்த மருந்து உதவி செய்யக்கூடியது. கர்ப்பிணி பெண்கள் தினசரி உணவுடன் பாலக்கீரை, வெண்டைக்காய், கோஸ், முள்ளங்கி மற்றும் பருப்பு வகைகளான பாதாம், பிஸ்தா, சாரைப்பருப்பு இவற்றை எண்ணிக்கையில் குறைவாக எடுத்துக்கொண்டு வரும்போது இயற்கையிலேயே இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் நிறைவாக கிடைத்துவிடும். பிறக்க போகும் குழந்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் பிறப்பதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தில் உள்ள அனைத்து விதமான பொருட்களை பயன்படுத்தி குழந்தை பிறப்பதற்கு வழி செய்து கொள்ளலாம். பெண்களுடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வர 9ஆம் இடத்து அதிபதி குரு, சனி ஆகிய கிரகங்களோடு சேரும்போது பலவீனமுள்ள குழந்தையாக பிறக்கக்கூடும் என்பது ஜோதிட சாஸ்திரம் கூறும் விதியாகும். ஆண்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு சனியுடன் சேர்ந்தாலோ அல்லது 5ஆம் இடத்தில் குரு சனி சேர்ந்து பாதிக்கப்பட்டாலோ பிறக்கப் போகும் குழந்தை பலவீனமாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் கூறும் விதியாகும். குரு சனி சேர்ந்தாலே வாதம், பித்தம், கபம் அளவு பற்றாக்குறை ஒன்று அதிகமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும். இவ்வாறு இருக்கும்போது பிறக்கப் போகும் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைவாக கிடைக்கும், எலும்பு வளர்ச்சி குறைவாக இருக்கும், மூளை வளர்ச்சியும் குறைவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அந்த குழந்தைக்கு இருக்காது. அதனால் இந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் பிறக்கப் போகும் குழந்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். குறிப்பாக நல்ல அறிவுத்திறன் உள்ள குழந்தையாக பிறப்பதற்கு இந்த கிரகங்கள் வழிவகை செய்யும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தை வைத்து பிறக்கப் போகும் குழந்தை பலவீனமாக இருக்குமா அல்லது பலமாக இருக்குமா, அறிவுடன் இருக்குமா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் போதுமானது. குரு பகவானுக்குரிய வஸ்திரம் மஞ்சள் நிற வஸ்திரம், அவர் கூறிய தானியம் மூக்கடலை, அந்த தானியத்தை மஞ்சத்துளியில் மூட்டையாக முடிந்து கொள்ளவும். சனீஸ்வர பகவானுக்குரிய வஸ்திரம் கருப்பு நிற வஸ்திரம், அவர் கூறிய தானியம் கருப்பு எள்ளு இவற்றை சிறிது மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 தீபங்களையும் வியாழக்கிழமை அன்று நவகிரக சந்நிதியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த கிரகங்களின் அருட்கடாட்சம் கிடைக்கும். குறிப்பாக ஒரு குழந்தை உருவாவதற்கு சூரியனிலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சும் குரு கிரகத்திலிருந்து வெளிப்படுகின்ற மீத்தேன் என்ற கதிர்வீச்சும் தான்